ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிபி டாக்ஸ் ஆன் லிட்ரேச்சர். இன்றைக்கி நம்ம ஆலிஸ் வாக்கர் எழுதிய த கலர் பர்பிள் அப்படிங்கிற ப்ளே தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் போகிற என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க பார்க்கலாம். த கலர் பர்பிள் அப்படிங்கிற இந்த டைட்டில் வந்து ஒரு தீமேட்டிக் டைட்டிலாக தான் வந்திருக்கு. பர்பிள் கலர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹாப்பினஸ் ஜாயை வந்து குறிக்குது. ஸோ காடோட க்ரியேஷனில் பர்பிள் கலர் அப்படிங்கிறது வந்து அங்கங்கே ரேராக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் வந்து சின்ன சின்ன விஷயத்தில் ஹாப்பினஸ் இருந்தாலும் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ப்ளே வந்து ஃபுல்லாக போகும். நம்ம ஸ்டோரி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைட்டில் வந்து ஒரு தீமேட்டிக் டைட்டிலாக தான் வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கேரக்டர்ஸ் பார்த்துலாம். செலி, இவங்க வந்து ஒரு கேர்ள், இவங்க வந்து ஒரு ப்ரோட்டகனிஸ்ட். இந்த நாவலோட ஸ்டார்டிங்கில் 14 இயர் சைல்டாக தான் வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்குது, நெட்டி, இவங்களோட யங்கர் சிஸ்டர். அல்ஃபான்ஸோ இவங்க வந்து இவங்களோட ஃபாதர். செலியோட ஹஸ்பண்ட் வந்து மிஸ்டர் டேஷ். அவருக்கு வந்து நேம் கொடுக்கல, மிஸ்டர் அப்படின்னு தான் ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஷக் அவர்லி, இவங்க வந்து மிஸ்ட்ரெஸ்ஸாக வந்திருக்காங்க. ஹர்போ, இது வந்து மிஸ்டர் டேஷோட எல்டர்சன். ஹர்போவோட ஒய்ஃப் வந்து சோஃபியா. பட் ஹர்போ வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க லவர் நேம் வந்து ஸ்வீக். அண்ட் ஒரு கப்புள்ஸ் இருப்பாங்க, சாம்வெல் அண்ட் கோரின். இவங்க ரெண்டு பேர் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க, ஒரு மிஷினரி கப்பலாக வந்து இருக்காங்க. ஸ்டோரிக்குள்ளே போகலாம். செலி ஒரு 14 இயர் ஓல்டு கேர்ள், ஹீரோயின் ஆஃப் த ப்ளே. அவங்க அப்பா அம்மா கூட அவங்க சிஸ்டர் கூட சேர்ந்து ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இவங்க அப்பா அல்ஃபான்சோ வந்து ஒரு ப்ரூட்டலான பர்சன். தன்னோட சொந்த டாட்டரான செலியவே வந்து செடியூஸ் பண்ணுவார். அப்படி செடியூஸ் பண்ணதுக்கப்புறம் செலிக்கும் அல்ஃபான்சோக்கும் ஒரு கேர்ள் சைல்டு வந்து பிறக்கும். அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய போய் ஒரு காட்டில் வந்து போட்டு வந்துடுவார், உட்ஸ்லாம் வச்சு. மொரோவர் அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து அவர் கொன்றுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் அகெயின் வந்து செடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாய் சைல்டு வந்து பிறக்கும், அதையும் கொண்டு போய் இதே மாதிரி காட்டில் வந்து போட்டு கொண்டுருவாங்க. செலியோட அம்மாவுக்கு வந்து கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸோ அவங்க வந்து இறந்துருவாங்க ஸ்டார்டிங்லேயே. ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் அல்ஃபான்ஸை வந்து ஒரு நியூ லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பொண்ணு கூட மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நியூ ஒய்ஃப் கூட கூட்டிகிட்டு வந்து இருந்தாலுமே செலியை வந்து அவங்க இன்னுமே வந்து அந்த மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரியூட்டலான பிஹேவியர்னால். இப்போது மிஸ்டர் டேஷ் வந்து செலியோட லைஃப்குள்ளே வந்து வராரு. நெட்டியை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து மிஸ்டர் டேஷ் வந்து அல்ஃபான்ஸோ கிட்ட வந்து கேட்குறாரு. பட் அல்ஃபான்ஸோ வந்து இல்லை, செலியை வேணால் நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கோங்க, நெட்டியெல்லாம் மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா செலி வந்து ஓரளவுக்கு நார்மலான ஒரு பர்சன் தான், அவ்வளோ ஒன்றும் பியூட்டிஃபுல் அண்ட் சார்மிங்காக இருக்க மாட்டாள். பட் நெட்டி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாள். ஸோ நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும்னா செலியை மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ மிஸ்டர் டேஷும் இப்போ வேறு வழியே இல்லாமல் செலியை வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரூட்டல் லைஃப்குள்ளே வந்து போகிறாங்க. இப்போது அவங்க யார் யார் இருக்கானா, அல்ஃபான்ஸோ அண்ட் நெட்டி மட்டும்தான் அவங்க வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அண்ட் அந்த நியூ ஒய்ஃப். இப்போது நெட்டினால் அல்ஃபான்ஸோவோட இந்த டார்ச்சர்லாம் வந்து தாங்க முடியலை. அதனால் அவங்க அக்கா வீட்டுக்கு வந்து வரா, அதாவது செலி வீட்டுக்கு வந்து இப்போ நெட்டி வந்துடுறா. இங்கே வந்து பார்த்தா மிஸ்டர் டேஷோட டார்ச்சர் வந்து தாங்க முடியலை. அவளுக்கு இதெல்லாம் இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிடும் நம்ம அப்படிங்கிற தாட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அவள் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். இயர்ஸ்லாம் வந்து ஆகுது, பட் செலிக்கு வந்து நெட்டியை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைக்கல. அதனால செலியே வந்து நினச்சிக்கிறா, ஒருவேளை நம்ம தங்கச்சி நெட்டி வந்து இறந்துட்டா போல் அப்படின்னு வந்து அவன் நினச்சிட்ருக்கான். இப்போது மிஸ்டர் டேஷ்க்கு ஒரு எல்டர் சன் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, ஹர்போ. அவன் வந்து சோஃபியா அப்படிங்கிற பொண்ணை வந்து லவ் பண்ணுவான். சோஃபியா அப்படின்னா பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு, ரொம்ப போல்டு, அண்ட் பார்க்கவே வந்து உருவத்துலேயும் வந்து பெருசாக தான் இருப்பாள், ரொம்ப ஜைஜான்டிக் லுக்கோட அந்த மாதிரி தான் வந்திருப்பாள். பட் ஹரப்பா வந்து ரொம்ப நார்மலான பர்சன் தான், ஹாப்பியாக ரொம்ப குவைட்டாக தான் அவன் லைஃப் வந்து லீட் பண்ணிகிட்ருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு மிஸ்டர் டேஷ் வந்து ஹர்போக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, சோஃபியாவுக்கு நீ வந்து ரொம்ப பறிஞ்சு போகிற, நீ தான் வந்து அவளை விட சுப்பீரியராக இருக்கணும், அவள் சொல்லி நீ வந்து கேட்கக்கூடாது, நீ சொல்கிறத அவள் கேட்கணும். ஸோ நீ வந்து அவளை கைட் பண்ணு, அவள் சொல்கிறத நீ கேட்காத அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து அவன் கேட்டுட்டு ஒரு நாள் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது கோபத்தில் ஹர்போ வந்து சோஃபியா வந்து அடிச்சிடறான். பட் பேசிக்கலி யார் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னா சோஃபியா தான் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா, பார்க்கவும் ரொம்ப ஜைஜான்டிக்காக இருப்பாள். ஸோ அவளும் வந்து திருப்பி அடிச்சுட்டு நீ எனக்கு வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறான். இப்போது மிஸ்டர் டேஷோட மிஸ்ட்ரஸ் ஷக் அவர்லி
அவங்க வந்து அந்த டவுனுக்கு வந்து ஒரு பாரில் பாட்டு பாடுறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த டைமில் ஷக் அவர்லேக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் வந்து போயிடுது. அதனால் மிஸ்டர் டேஷ் வந்து ஷக் அவர்லேவை அவங்க வீட்டுக்கு வந்து வர சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த வீட்டில் ஷக் அவர்லே, செலி அண்ட் மிஸ்டர் டேஷ் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஷக் அவர்லேக்கும் செலிக்கும் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்ச நாள் போக போக ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வந்து மாறிடுறாங்க. உடம்பு சரியில்லாத ஷக்கை வந்து செலி ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறான். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்ச நாளில் வந்து லவ்வாகவும் வந்து மாறிடுது. அண்ட் அங்கேயே வந்து ஹரப்பாவோட பாரில் சிங்கராக வந்து ஜாயின் பண்ணிக்கிறான் ஷக். இப்போ ஷக்குக்கு வந்து தோணுது, என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு மேலே இப்படி ஒரு இன்ஃபாக்சுவேஷன் ஆகுறோமே, இது வந்து நல்லதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் தாட் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் அவங்க வீட்டில் இருக்கும்போது மிஸ்டர் டேஷ் வந்து செலியை வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாங்க. இது தெரிஞ்ச உடனே ஷக் வந்து எப்போயும் செலி கூடவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு இம்மென்ஸ் ரிலேஷன்ஷிப் பாண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுது. அண்ட் அகைன் ஹரப்பா சீனுக்கு வரும். ஹரப்பா வந்து ஸ்பீக் அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த விஷயம் வந்து இப்போ சோஃபியாவுக்கு வந்து தெரிய வருது. தெரிஞ்ச உடனே பயங்கரமாக அந்த பொண்ணுக்கிட்ட போய் சண்டை போடுறான். அவளை அடிக்கிறா, திட்டுறாங்க, ரொம்ப சண்டையாக இருக்குது. மறுபடியும் வந்து வேணான்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். இப்போது செலி வந்து ஒரு டவுனுக்கு போயிட்டு அங்கே போய் ஒர்க் பார்த்துட்டு நம்ம இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அந்த இடத்துல வந்து மேயரோட ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, எனக்கு சபார்டினேட்டராக நீ வந்து இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் செலிக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ என்னால் முடியவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறான். உடனே மேயருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்து அவளை வந்து அடிச்சிடுறாங்க. இவளும் வந்து அவங்க மேயர் ஒரு ஹை பொசிஷனில் இருக்காங்கன்னு பார்க்காம திருப்பி அடிச்சிடுறான். பட் இவ பண்ணது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிடுது இவளுக்கு. ஸோ 12 இயர்ஸாக வந்து இவளை ஜெயிலில் வந்து போட்டுடுறாங்க. ஆனால் இந்த மேயர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என் ஒய்ஃபுக்கு ஒரு வேலைக்காரியாக இருக்க முடியாதுன்னு சொன்னல, இந்த 12 இயர்ஸும் நீ என் ஒய்ஃபுக்கு வேலைக்காரியாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இப்போது ஷக் அவர்லே கிராடின்னு ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த ஊருக்கு வந்து வருவான். இருந்தாலும் செலி கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை அவள் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கா. ஒரு நாள் வந்து இப்போ செலியும் ஷக்கும் வந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போ செலிக்கிட்ட ஷக் வந்து கேட்பான், உனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தால நெட்டின்னு சொல்லி அவள் என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறான். அவளை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லையே, அவள் எப்படி இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து ஷக் வந்து கேட்குறான். இல்லை நான் போயிட்டு லெட்டர் போடுறேன்னு சொன்னான், பட் இப்போ வரைக்கும் அவகிட்டேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு வரலை அப்படின்னு வந்து செலி சொல்கிறான். மேபி அவள் இறந்துருக்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். இப்போ தான் வந்து ஷக் சொல்கிறான், நான் வந்து மிஸ்டர் டேஷ் கிட்டே நிறையா லெட்டர்ஸ் வந்து அவரோட ட்ரங்கில் வந்து ஒழிச்சு வச்சுருக்கத பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதை போய் நம்ம செக் பண்ணி வேணால் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை போய் செக் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக வந்து நெட்டியோட லெட்டர்ஸ் தான் அது. அவள் லைஃப்பில் என்னெல்லாம் வந்து நடந்துச்சு, இப்போ அவள் இருந்த அந்த டைமில் ஃபுல்லாக என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணா, ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து அந்த லெட்டராக வந்து அவள் எழுதியிருக்கா. எழுதி சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கா. பட் மிஸ்டர் டேஷ் வந்து அதை மறைச்சி வச்சுட்டு இருந்திருக்காரு. அதில் என்னெல்லாம் வந்து நடந்திருக்கு அவள் லைஃப்பில் அப்படின்னா, சாம்வேல் அண்ட் கொரின் ஸ்டார்டிங்கில் ஒரு கப்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா, அவங்க கூட வந்து நெட்டி வந்து சேர்ந்துடுறா. இவங்க எல்லோரும் சேர்ந்து வேறு வேறு கண்ட்ரீஸ்க்கு போய் ரிலீஜியஸ் ப்ரீச்சிங் வந்து பண்ணுறாங்க. இந்த கப்பிள்ஸ் கூட நெட்டி வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுவா. அண்ட் இவங்க ஃபேமிலி கூடவே இவளும் வந்து ஆஃப்ரிக்கா போகிறா. சாம்வேல் அண்ட் குரேனுக்கு வந்து 2 அடாப்டட் சைல்டு தான் வந்து இருப்பாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் பேர் வந்து ஆடம், பொண்ணு பேர் வந்து ஒலிவியா. இப்போது குரேனுக்கு வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருது, யார் மேலே அப்படின்னா சாம்வேல் மேலே. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 2 அடாப்டட் சைல்டுமே பார்க்க யார் மாதிரி இருக்குது அப்படின்னா நெட்டி மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏதோ கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு வந்து கொரின் வந்து சந்தேகப்படுறான். அண்ட் நெட்டிக்கும் வந்து இந்த விஷயம் தோணுது, என்ன ஒலிவியா அண்ட் ஆடம் இவங்க ரெண்டு பேரும் பார்க்க நம்மளுக்கு சிமிலராக இருக்காங்களே அப்படிங்கிற விஷயம் வந்து தோணுது. ஸோ அதனால் இப்போ போய் சாம்வேல் கிட்ட அவள் கேட்குறான், நீங்கள் வந்து எங்கே போய் சைல்டை வந்து அடாப்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபுல் டீட்டெயில் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்குறா. சாம்வேல் அதை சொல்ல வரும்போது தான் ஒரு விஷயம் வந்து தெரிய வருது, என்ன அப்படின்னா இது வேற யாரோட சைல்டும் இல்லை, செலியோட சைல்டும் தான், ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அல்ஃபான்சோ வந்து செலியை செட்யூஸ் பண்ணுவான் இல்லையா, ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு ஒரு பையன் பிறக்கும்ல, இவன் போய் ஃபாரஸ்ட்டில் போய் கொன்றுவான்னு நினச்சோம்ல, இவன் வந்து கொல்லலை, இதை வந்து ஒரு அடாப்ஷன் சென்டரில் தான் வந்து விட்டுருக்கான். ஸோ அந்த குழந்தைங்க தான் இது.
அண்ட் மோரோவர் அல்ஃபான்சோ வந்து செலிக்கும் நெட்டிக்கும் வந்து ஒரிஜினல் ஃபாதரே இல்லை, இவங்களோட ஒரு ஸ்டெப் ஃபாதர் தான். செலி அண்ட் நெட்டி இவங்க அம்மாவோட சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இவன் வந்து ஃபாதராக தன்னை காமிச்சிருக்கான். இந்த உண்மை எல்லாத்தையுமே வந்து சாம்வேல் வந்து கொரின் அண்ட் நெட்டிக்கிட்ட வந்து சொல்கிறான். ஃபஸ்ட்டு வந்து கொரின் இதை கேட்டுட்டு நம்பவே இல்லை. கொஞ்ச நாள்லேயே கொரின்க்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது, ஹெல்த் இஷ்யூஸ் ஆகுது. அவளோட டெட் பெட் அந்த ஸ்டேஜில் வந்து அவள் இருக்கா. அந்த டைமில் தான் அவள் வந்து ரியலைஸ் பண்ணுறாள் நெட்டி சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு வந்து அவள் புரிஞ்சுக்கிறான். அண்ட் கொரின் வந்து இறந்துடுறான். அவள் இறந்ததுக்கப்புறமா நெட்டியும் சாம்பிளும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இப்போ அமெரிக்காவிலேருந்து ரிட்டர்ன் வரதான் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தான் நெட்டி வந்து அவள் லெட்டரில் வந்து எழுதியிருக்கான். இப்போது அந்த லெட்டரை வந்து ஷக் அண்ட் செலி தானே இங்கே படிச்சுட்ருக்காங்க. இவ்வளோ உண்மையை தெரிஞ்சதுக்கப்புறம் அல்ஃபான்சோ கிட்ட போய் கேட்குறா, இதெல்லாம் உண்மையா? என்னோடய சில்ட்ரன் வந்து ரெண்டு பேரும் உயிரோடு தான் இருக்காங்களா? நீ வந்து அப்போ என்னோடய உண்மையான அப்பா இல்லையா? இந்த மாதிரி நிறையா க்வெஸ்சன்ஸ் தான் வந்து கேட்குறா. அல்ஃபான்சோவும் ஆமாம், நெட்டி எழுதியிருக்கக்கூடிய எல்லா விஷயமே வந்து உண்மை தான் அப்படின்னு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போது செலி வந்து ரொம்பவே வந்து ஒரு புரோக்கன் ஹார்ட்டடாக வந்து மாறிடுறான். அவளுக்கு இப்போ கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் போயிடுது. சுத்தமாக ஒரு ஸ்டேஜில் வந்து வெறுத்துடுறா. பட் ஷக் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் வந்து சேர்த்திட்டு வரா. அண்ட் ஷக் என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ வந்து காடை ஏன் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்து பார்க்குற? அது வந்து ஒரு நார்மலான விஷயந்தான். எல்லா ஒரு சின்ன சின்ன திங்ஸ்லேயும் வந்து எல்லாமே இருக்குது. அதை பார்த்து நீ வந்து ரசிச்சேனா உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் வந்து பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குங்கிறத நீ வந்து உணர்ந்துடுவ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறான். செலிக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் மிஸ்டர் டேஷ் மேலே பயங்கரமாக வந்து கோபம் வருது. தன்னோட ரெண்டு குழந்தைங்களும் வந்து உயிரோடு தான் இருக்காங்க, அது வந்து இறந்துட்டாங்க இல்லைன்னு நம்ம இத்தனை நாள் தெரிஞ்சிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லி அவளால் தாங்கிக்கவே வந்து முடியல. இவ்வளோ விஷயமாக இந்த இவ்வளோ வருஷமாக இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுமே நம்மக்கிட்ட இதெல்லாம் மறைச்சி வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லி மிஸ்டர் டேஷ் மேலே ரொம்ப கோபம் வந்து அதிகமாகுது. ஒரு நாள் சண்டை போட்டு கத்திட்டு இருக்கா செலி அண்ட் மிஸ்டர் டேஷ். இப்போது ஷக் வந்து சொல்கிறான், நாங்கள் வந்து நானும் செலியும் வந்து டென்னசிக்கு வந்து போயிடுறோம், இனிமேல் வந்து இங்கெல்லாம் லைஃப் லீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வந்து அங்கே அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆகுறாங்க. இவங்க கூடயே யார் வரா அப்படின்னா, ஹரப்போட லவ்வர் ஸ்வீக்கும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். டென்னசிக்கு வந்து இப்போ மூணு பேர் வந்து போகிறாங்க. அங்கே போய் ஷக் வந்து செலிக்கு வந்து டெய்லரிங் வந்து கற்றுக் கொடுக்குறான். இதுவே வந்து அவளோட ப்ரொஃபஷனலாக வந்து அவள் மாற்றிக்கிறான். அங்கே ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சு ரன் பண்ணிவிட்டு லைஃப்பை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராஸ்பெக்டில் வந்து லீட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் சோஃபியா வந்து ஒரு மேயர் அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான்னு பார்த்தோம் இல்லையா, 12 இயர்ஸ். இப்போ அந்த 12 இயர்ஸ் முடிஞ்சு அவளும் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்துடுறான். வந்த உடனே ஹரப்பா கூட ஜாயின் பண்ணிவிட்டு அவளும் வந்து ஒரு ஹாப்பியான லைஃப் தான் வந்து லீட் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா செலி வந்து ஜார்ஜியா வரா. அங்கே வந்து பார்த்தா அல்ஃபான்சோ வந்து இறந்துடுறான். ஸோ இப்போ அவங்க இருக்கக்கூடிய அந்த வீடும் வந்து இவளுக்கு தான் வந்து வரும். அதனால் டென்னசியை விட்டுட்டு ஜார்ஜியாவுக்கு வந்து மூவ் ஆயிடுவான். இவ கூடயே வந்து சோஃபியா ஹரோப் எல்லாருமே வந்து வந்துடுவாங்க. அங்கேயே வந்து அந்த டெய்லரிங் ஷாப்பை ஒர்க் பண்ணி ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது நெட்டியும் சாம்வேலும் அந்த குழந்தைங்களை இவங்க கூடயே வச்சுட்டு ஒரு லைஃப்பை வந்து வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் இந்த ஸ்டோரியை வந்து முடிச்சிருக்காங்க. ஐ ஹோப் இது உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.